ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வறுத்த மீன் குழம்பு என்கிட்ட கேட்குற சமைக்க போகிறது நீ வறுத்த மீனில் குழம்பு வைக்க போகிறோம். ஆமாம், அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுலாம். சட்டி அண்ணா அடிக்குது, சட்டி ஹீட் ஆக லேட் ஆகும்னு பார்த்தோம், சீக்கிரம் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் மூணும் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இஞ்சி 4-5 பூண்டு தட்டி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம்னா எல்லா குழம்புக்குமே டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுலாம். நீங்க வறுத்த மீன் குழம்பு சாப்பிட்டுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணல அப்படினா இதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்கன்னா வறுத்த மீனும் வேஸ்ட் ஆகாத, அதுலேயும் குழம்பு வச்சு ரெண்டு பெனிஃபிட் பார்த்துக்கலாம். நான் நல்ல ஐடியா தான். மண் சட்டியில் வச்சாலே டேஸ்டாக இருக்கும், இதில் வந்து சின்ன வெங்காயம் வச்சா இன்னும் டேஸ்டாக இருக்கும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். வாசனை தூக்குது நிஷா. நிறைய பேர் எப்படி காண்டக்ட் பண்ணுறதுலாம் கேட்டிருக்கீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் காண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் காண்டக்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் டீட்டெயில்ஸ் கேட்கணும் வரணும் காண்டக்ட் பண்ணுறத விட மெசேஜ் வாய்ஸ் பண்ணால் உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம். காண்டக்ட் பண்ணால் அவ்வளோவா எடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. கால் பண்ணாமல் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு மீன் வறுவல், மீன் குழம்பு எல்லாமே என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் இந்த மசாலா தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கணும். அது புளி தண்ணியை கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கணும். இது மீன் இப்போ கடைசியாக போடுவியா பே போட்டுருவியா? கடைசியாக தான் போடணும். பேய போட்டோம்னா கரைஞ்சிரும். அந்த மசாலா புளி புளியெலாம் பச்சை வடை வரும் கரைச்சனால, அதெல்லாம் ஊற்றி நல்லா கொதித்து மேலே எண்ணெய் மிதக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டு 2 கொதிக்க வச்சு இறக்கிறோம். அப்பா நேற்று பிரியாணி வீடியோவுக்கு நிறைய கமெண்ட், பிரியாணி குழம்பு குழம்பு பிரியாணின்னு ட்ரை பண்ணி பார்க்கறது தான் எக்ஸ்பெரிமெண்டா. அது நல்லா இருக்கு, நல்லா தின்னுட்டா நிஷா. நான் ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டேன், நைட்டுக்கு சாப்பிடல. நைட்டு சாப்பிட்டேனா? இல்ல, நம்மளுக்கு பிரியாணின்னு பேரை சொல்லி வெறும் சோத்தை கொடுத்தாலும் நான்லாம் தின்றுவேன். ஆஹா பாப்பா, எங்க பாருங்க தியா உடையாந்துக்கிட்டு இருக்க. எங்க போயிட்டு வர்ற? எங்க போன? எங்க போன? வந்துக்கிட்டு இருக்கா பாருங்க. காலையில 9 மணிக்கு ஸ்கூல் பேக்க மாட்டுறது, நைட்டு சாயங்காலம் 4 மணிக்கு தான் அவுக்குறது. அந்த தோலை வர்ற நேரத்துக்கு அவன் போற நேரத்தை எடுத்து மாட்டிப்பா. தர்ணேஷ் வரையில கழட்டிடுவா. இங்க வா, எங்க போன, எங்க போயிருந்தீங்க வந்து சொல்லு. என்னது அடி போட்டுருவேன் தெரியுமா? அத்தை வீட்டுக்கு போனியா? அத்தை என்ன சொன்னாங்க? அத்தல் என்ன சொல்றீங்க? எனக்கே நடக்கல. எச்சது போனாலும் அத்தை அடி விழுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம வந்து மசாலா என்னென்னு சொல்லிடுறேன். மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், இது வந்து மீன் குழம்பு பவுடர் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். உப்பு ஏற்கனவே மீனில் போட்டிருக்கீங்க? போட்டிருக்கேன், இருந்தாலும் குழம்புக்கு வேணும்ல. பார்த்து அளவாக போடு, உப்பு கறிக்க போகுது. கரெக்டாக தான் போட்டிருக்கேன் நான். மசாலாவோட கிளறி விடணும். மண் சட்டி நல்லா வதங்கி வர்றப்போ
பிளஸ் வந்து நல்லா கருகாம இருக்கும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் இந்த வர என்னது? நீங்க ஒரு பாட்டு மட்டும் சொல்லுங்க, ஒரு பாட்டு மட்டும் சொல்லு. நாளைக்கு டிஃப்ரெண்டா என்ன ரெசிபி பண்ணலாம்ட்டு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த ரெசிபி பண்ணுவோம் நம்ம. இதுக்கு மேல என்ன ரெசிபி பண்ணணும்னு தெரியல. வளைச்சு வளைச்சு எல்லா ரெசிபியும் போட்டாச்சு. இது என்ன, புளி தண்ணியா? புளி தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி எல்லாம் கலந்து புளிப்பு இல்லாம எடுத்து நல்லா ஊத்தி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டும், நல்ல எண்ணெய மூடி வச்சிருவோம். ஓகே, கொதிக்கட்டும் கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் மேல எண்ணெய் மிதக்குள்ளையா நம்ம மீன் போடையில எப்படி இருக்குன்னு பாப்போம். வெரி குட். கொதிக்கவும் இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். ஒரு மீன் சூப்பர் சூப்பர். இந்த வறுத்த மீன் மசாலாவும் இந்த மீன் குழம்புல போய் சேர்ந்து டேஸ்ட் வேற லெவல். என்ன இருக்கும், என்னமா இருக்கும், வேற லெவலா இருக்குமா? இந்த வெயில்ல கிடந்து ஏன் சுத்துற, போய் படுத்துங்க வேண்டியதானே. ஓகே, வேற என்ன நிஷா, பாய் சொல்லி நல்லா இருக்கும். அது வெஜ் ரெசிபியா இருந்தாலும் சரி, நான்வெஜ் ரெசிபியா இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்க. பாய். சொல்லு, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, ஆட ஆடு, நீ ஆட ஒரு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு அம்மா பாட வாடுறியா? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வில்லி நிலாவும் போடி, நீ ஆட மாட்ட. ரஞ்சிதமே பாட்டு, இறங்கு இறங்கு இறங்கி நாடு, இறங்கி நாடு. ரஞ்சிதமே ரஞ்சிதமே பண்ணணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.